ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஸ்பானிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பிலோ ஜீரோ. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கைதிகளை மாற்றும்போது அந்த வேலை போலீஸ்காரரான படத்துடைய கதாநாயகன் சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மார்டின். இவர் பேசிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப நீதி நேர்மை நியாயம் காக்கி சட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபர். சட்டம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நேர்மையாக நம்பக்கூடிய ஒரு நபர் இவர். படத்துடைய முதல் சீன்லேயே, வெரி ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே, யாரோ ஒரு நபர், அந்த டைமில் சோடு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அது ஒரு நைட் நேரம், யாரோ ஒரு நபர் சேறு சகதியிலலாம் விழுந்து எந்திரிச்சு உடம்பெல்லாம் அந்தளவுக்கு ஹெவியாக அடிபட்டுருக்கு அந்த ஆளுக்கு, அவர் என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு உயிர் போலக்கே ஓடிக்கிட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு. அப்போ பின்னாடி யாரோ ஒரு மர்ம மனிதர் ஒருத்தர் அவரை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்காரு அவரை போட்டு தள்ளுறதுக்காக. சத்தியமாக எனக்கு தெரியாது, அது எங்கன்னே எனக்கு தெரியாது, சொன்னால் நம்பியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் மலையில் நினைஞ்சிக்கிட்டு அடி தாங்க முடியாமல் போய்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நபரை அடித்து தரையில் போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் ஏற்கனவே தோண்டப்பட்ட ஒரு குழிக்குள்ளே அந்தால் உள்ளே தள்ளிவிட்டு உயிரோடு மூடுறான் அந்த பின்னாடி வந்த மர்ம மனிதர். அது யார் அப்படிங்கிறது பெருசாக அப்போ நமக்கு ரிவீல் பண்ண படலை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்மளுடைய கதாநாயகன் அவருடைய பொண்ணோட ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கார் டயர் திடீர்னு பஞ்சர் ஆகிடுது. அந்த பஞ்சரை சரி பண்ணிட்டு நேராக டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ண போய்கிட்டு இருக்காரு எங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு. இன்றைக்கி இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா ஒரு ப்ரிசன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கைதிகள்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்தையும் இப்போ எந்த ஜெயிலில் இவர் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரோ அந்த ஜெயிலில் இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு நைட்டோட நைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலை. இப்போ இவரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கைதிகள், அதுவும் பெரிய லெவலில் இருக்க குற்றவாளிகள் எல்லாத்தையும் ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, வியாழக்கிழமை காலைல 9 to 10 நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அங்கே அதெல்லாம் பண்ணுற வழக்கம் கிடையாது. எதுவுமே வெளியே லீக் ஆகக்கூடாது. ஏன்னா உள்ளே இருக்க கைதிகள்லாம் மோசமான ஆளுங்க, அவங்க அவங்க கூட்டாளியை வச்சு அங்கே தப்பிக்கிறதுக்கான ஏதாவது பிளானெல்லாம் போட்டுருவாங்க அப்படிங்கிறனால ரொம்ப சீக்ரெட்டாகவே இந்த விஷயம் பண்ணப்படுது. ஈவன் உள்ள கைதிகளுக்கு மட்டும் இல்லை, உள்ளே வேலை பார்க்குற அந்த டிரான்ஸ்ஃபரில் உள்ளே ஈடுபட போகிற அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் கொடுக்கப்படுது, இன்றைக்கி ஒரு ப்ரிசன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படிங்கிற விஷயமே. அந்த மாதிரி சீக்ரெட்டாக பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட கைதிகள் எல்லாத்தையும் இவரும் இவர் கூட இருக்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரும் பக்காவான ஒரு ட்ரக்கு, அதாவது நீங்கள் சுட்டாக கூட புல்லெட்டு உள்ளே தொலைக்க முடியாதுங்கிற அளவுக்கு செக்யூர்டான ஒரு பெரிய ட்ரக்கு, அதில் தனித்தனி கேபினாக இருக்குது. இந்த கைதிகள் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அந்த ட்ரக்குக்குள்ளே ஏற்றுறாங்க. இந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் வண்டி ஒன்று போகுது, அதில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. இப்போ முன்னாடி அந்த பெட்ரோல் கார் போகுது, இவங்க ஜெயிலிருந்து இவங்களுடைய ட்ரக்கை எடுக்கிறாங்க. இந்த பின்னாடி இருக்க அந்த ட்ரக்கை ஓட்டுற நபர் யார் அப்படின்னா நம்ம படத்துடைய கதாநாயகன் தான். அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்தார் இல்லையா, அவர் பின்னாடி இருக்க கைதிகளோட பின்னாடி இருக்க அந்த கேபினில் உள்ளே இருக்கிறாரு. சிசிடிவி எல்லாம் 24 மணி நேரம் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, உள்ள கைதிகள்லாம் பத்திரமா இருக்காங்களான்னு. அப்படி ஒரு நிலைமையில் இப்போ வண்டி போய்கிட்டு இருக்கு. நைட் நேரத்தில் எடுக்கிறாங்க. இந்த ஜெயிலிருந்து இன்னும் 3 மணி நேரம் ஆகும் அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு. இப்போ இவங்க போகிற வழியில் ஒரு மர்ம நபர், யாரோ ஒருத்தர், இந்த ஸ்பைக் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய விஷயம், அதாவது அதை போட்டுட்டோம் ரோட்டு மேலே அப்படின்னா வண்டி மேலே ஏறும்போதே டயர் பஞ்சரே அங்கேயே வண்டி நின்றோம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஓரமாக போய் சொரிகிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அந்த மாதிரி ஒரு வலையை விரிச்சிக்கிட்டு இருக்கார் ரோட்டுக்கு நடுவில். இது நமக்கு மட்டும் காமிக்கப்படுது. இப்போ முன்னாடி பெட்ரோல் வண்டி போய்கிட்டு இருக்கு, பின்னாடி இவருடைய ட்ரக்கு ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தருணத்துக்கு மேலே அளவுக்கு அதிகமான பனிமூட்டம், பயங்கர மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரியல. ரோட்டில் முன்னாடி போகிற 2 அடிக்கு முன்னாடி போகிற நபரே தெரியலை. அப்படி ஒரு நிலமையில் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற வண்டியை காணாம் நம்ம கதாநாயகன் டக்குன்னு வயர்லெஸ் எடுத்து முன்னாடி போகிற பெட்ரோல் வண்டியில் யார் யார் இருக்கா, என் வண்டிக்கு முன்னாடி வண்டி போகிறதே தெரியலை, இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த பெட்ரோல் வண்டி இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு இடத்துல, அந்த எந்த இடத்துல அந்த ஸ்பைக் ஸ்ட்ரிப்பை வச்சுருந்தாங்களோ அது மேலே வண்டி ஏறிடுது. வண்டி கொஞ்சம் நிலகுழஞ்சு போய் இந்த ட்ரக்கு ஓரமாக நிற்கிது. இப்போ இருங்க, ஏதோ நடந்து போச்சு, வண்டி எதுக்காக நிறுத்தினா, நான் இறங்கி பார்க்குறேன் அப்படின்னு பின்னாடி இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் இறங்குறாரு. இறங்கி போய் கொஞ்சம் தூரம் பார்த்தா போனவர் திருப்பி வரல. என்னங்க பார்க்குறேன்னு போனவர் அவரையும் காணான்னு, இப்போ நம்ம கதாநாயகன் இறங்கி பின்னாடி போகிறாரு. போனால் முன்னாடி போன செக்யூரிட்டி ஆஃபீஸர் பயங்கர ஹெவிலி இன்ஜுர்டு, அவர் கீழே விழுந்து கிடக்காரு, யாராலையோ சுடப்பட்டு இவருக்கு அல்லு இல்லை.
யோசிச்சு பாருங்க, உள்ள ஒரு 10 கைதிகள் இருக்காங்க, முக்கியமான கைதிகள். இவர் சட்டத்தை அந்த அளவுக்கு ஃபாலோ பண்றவர், ஒரு ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு பாதி தூரம் போயாச்சு. இந்த டைம்ல இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. முன்னாடி போன பெட்ரோல் வண்டியை காணா. கடைசியாக அந்த அந்த பக்கத்தில் கூட வந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த ஆள் அங்கே விழுந்து கிடக்கானே சுடப்பட்டு, அதை தாண்டி பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பெட்ரோல் வண்டி அங்கே ஏற்கனவே கவுந்து கிடக்குது. அங்கே இருந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் ஏற்கனவே யாராலையோ சுடப்பட்டுருக்காங்க. யாருமே அங்கே ஆள் உயிரோடையே கிடையாது. இப்போ இவர் மட்டும் இருக்கார் இத்தனை கைதிகளோட நட்ட நெடு ராத்திரியில். இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, இறுதியாக நம்ம கதாநாயகன் எல்லாத்தையும் கொண்டு போய் இன்னொரு ஜெயிலில் சேர்த்தாரா, முதல்ல யார் எதுக்காக இந்த வேலையை பண்ணணும், இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்கிற மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை இயக்குன லூயிஸ் அவர் காட்சி அமைப்புகளாக இந்த படத்தில் ஃபைனலாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த விதம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான், அதாவது 10 கைதிகளை ஒரு ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு நைட் நேரத்தில் மூவ் பண்ணணும் சார். இதுக்கு நடுவில் ஒரு சீரியஸான சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறார், இப்படித்தான் கதை. ஆனால் இதை வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சரியான சீட்டட் த்ரில்லரு, சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதே நேரத்தில் இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில தமிழ் படங்கள் நம்மளுடைய மைண்டுக்கு ஞாபகம் வரத்தான் செய்யுது, அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதாநாயகனும் சரி, இந்த படத்துடைய முக்கியமான வில்லனும் சரி, இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ண விதம். ஹீரோ ரொம்ப நேர்மையான நபராக இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் ரொம்ப அப்புராணியாக ரொம்ப நல்லவராக இருப்பார் அவர். அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரம் இந்த கதையில் போர்ட்ரே பண்ணப்பட்ட விதம் இருக்கு, ஒரு சூப்பரான விஷயம் அது. அது கிளைமேக்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், சூப்பராக கொடுத்துருப்பார் அவருமே. மூணாவது, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கையும் நீங்கள் சொல்லியே ஆகணும், சான்ஸே கிடையாது. இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் தெரிக்கிற அந்த விஷயம் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் பயங்கர மைனூட்டாக சவுண்ட் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு, பயங்கர டீடைலிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சவுண்ட் டிசைனிங் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு. இது எல்லாம் போக அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதைக்களம் தான். பட் இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நைட்டில் எடுத்ததே அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக தட்டி தூக்கியிருக்காரு படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். காட்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது, இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கானண்ட் ஹெவியாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்தில் செக்ஷுவல் சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஜெயில் அதில் செக் பண்ணுற விதம் அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு இங்கிலீஷ் டப்பிங்லேயே இருக்குது, வித் சப்டைட்டிலோட சூப்பராக இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். நான் சொல்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இன்னமே மார்க் நிறைய கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு சோல், இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருந்தால் கூட இந்த படத்தில் எமோஷனலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை இவங்க விஷுவலாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் நமக்கு பயங்கர கனெக்ட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான். ஆனால் அதை வெறும் விஷுவலாக காட்டாமல் வெறும் டைலாக்ஸ்லேயே இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் அதனுடைய இன்டென்சிட்டி என்ன, இதனால தான் இவ்வளோ பெரிய கோபமா அப்படிங்கிறத நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இதுக்கு 7 மார்க்கு. விஷுவல்ஸாக ஜஸ்ட்டு ஒரு ஒரு 5-6 ஃப்ரேம் அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு இதுக்கு மேலேயே மார்க் கொடுத்துருக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.